Hi friends, welcome. This is Sakthi. In the video, we will see exercise 1.4 le 10 sum problem. So 10 sum problem easy da. F of function kuduthirukanga. So 6x plus 1 minus 5 equal kuduthirukanga. So minus 5 il irundhu namale enna 2 vari irukku. Appa minus 4 minus 3 minus 2 minus 1 0 1. So 2 equal a irukna illa. Okay, la. So 2 equal inge irukku 2 4 5 6 ki equal la inge equal irukku. So next is 6 7, 8, 9 இருக்கா அப்படி பண்ணா ஈக்குவல் ஓகே ஈக்குவல் ஓகே ஸோ இதோட வேல்யூஸ் இதோட வேல்யூஸ் இதோட வேல்யூஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் எஃப் ஆஃப் டூ ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ நான் கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் ஓகேங்களா அப்போ 6x பிளஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ சிக்ஸ் எக்ஸோட வேலையானது மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ மைனஸ் 18 பிளஸ் ஒன் ஈக்குவல் மைனஸ் 17 எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வேல்யூ மைனஸ் 17 நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் டூ வேல்யூ டூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்போ நான் ஃபைவ் டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் டூ ஸ்கொயர் வேல்யூனது ஃபோர் ஃபைவ் ஃபோர்ஸா மைனஸ் ஒன் ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மைனஸ் ஒன் நைன்டீன் எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் நைன்டீன் தேர் ஃபோர் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் மைனஸ் செவன்டீன் பிளஸ் நைன்டீன் ஈக்குவல் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதேமாதிரி தான் எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் செவன் கண்டுபிடிக்கலாம் செவன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது அதோட ஈக்குவேஷன் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போ த்ரீ எக்ஸோட வேல்யூ என்னது செவன் மைனஸ் ஃபோர் அப்போ த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் செவன்டீன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிக்கும் ஸோ எஃப் ஆஃப் ஒன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் செவன்டீன் மைனஸ் செவன் ஈக்குவல் டென் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஸோ தேர்ட் சம் எஃப் ஆஃப் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் பிளஸ் எஃப் ஆஃப் எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ எஃப் ஆஃப் ஃபோர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் ஸோ எஃப் ஆஃப் ஃபோர் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்போ ஃபைவ் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸோ எயிட்டி எயிட்டி மைனஸ் ஒன் செவன்ட்டி நைன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எயிட் ஸோ எஃப் ஆஃப் எயிட் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் இது த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு எயிட் மைனஸ் ஃபோர் ஓகேங்களா ஸோ த்ரீ எயிட்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் பிளஸ் எஃப் ஆஃப் எயிட் ஓகேங்களா அப்போ டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் வேல்யூ செவன்ட்டி நைன் எஃப் ஆஃப் ஃபோர் வேல்யூ செவன்ட்டி நைன் பிளஸ் எஃப் ஆஃப் எயிட் வேல்யூ டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி எயிட் டூ செவன்ட்டி நைன் ஸோ ஒன் ஃபிஃப்டி எயிட் பிளஸ் டுவெண்ட்டி ஸோ ஆன்சர் ஒன் செவன்ட்டி எயிட் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸி டூ ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் ஃபோர் பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி எஃப் ஆஃப் மைனஸ் டூ வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி வரேன் ஸோ கண்டுபிடிக்கல ஸோ ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் எஃப் ஆஃப் மைனஸ் டூ எஃப் ஆஃப் மைனஸ் டூனா என்ன வரும் ஆன்சர் வரும்னு பாருங்க எஃப் ஆஃப் மைனஸ் டூ சிக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் ஒன் சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் மைனஸ் டுவெல் பிளஸ் ஒன் மைனஸ் லெவன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் சிக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் சிக்ஸ் வேல்யூ என்ன வரும் எஃப் ஆஃப் சிக்ஸ்னால் நம்ம என்ன அப்ளை பண்ணோம் ஸோ இதில் ஸோ சிக்ஸ்னா என்னது த்ரீ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட்டீன் மைனஸ் ஃபோர் ஃபோர் ஃபோர்டீன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன வரும் எஃப் ஆஃப் ஃபோர் எஃப் ஆஃப் ஃபோர்னா என்ன வரும் ஸோ ஃபோருக்கு இந்த வேல்யூ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ ஃபோர் ஸ்கொயர்னா என்னது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸோ எயிட்டீன் மைனஸ் ஒன் செவன்டீன் நைன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஸோ ஆல்ரெடி மைனஸ் டூ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது மைனஸ் லெவன் ஸோ இது மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஓகேங்களா டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ வேல்யூ மைனஸ் லெவன் ஓகேங்களா மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் வேல்யூ ஃபோர்டீன் டிவைடட் பை எஃப் ஆஃப் ஃபோர் வேல்யூ என்ன வருது செவன்டீன் நைன்
So next minus f of 2 value minus 11. Okay, 2 into 11 minus 22 minus 14 divided by 79 minus 11 68. Okay, la. So answer now from minus then minus add 22 plus 14 36 divided by 68. Okay, la. So two table la cancel panna mudina varum. So 18 divided by 34. Okay, la. Again for two table na 9 divided by 17. So minus 9 divided by 17 is the answer. Okay, friends. So romba simple da. நம்ம கான்செப்ட் மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.